Assalamualaikum friends, welcome to Fathu Samayal. இன்னைக்கு நம்ம Fathu Samayal ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். உங்களுக்கு டிபி பார்த்தோனே வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும். அப்படி என்னப்பா அதிசயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம்லாம் இல்லைங்க. நம்ம ஊரில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய கொய்யா மரம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மரம். அப்படி என்ன இந்த கொய்யா மரத்தில் இருக்குன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்தா உங்களுக்கே தெரியுங்க அவ்வளோ ஒரு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் தான். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மரம் மாதிரி தெரியும், பட் ஏப்ரல் மந்த் வரைக்கும் வந்து நல்லா பெருசாக நிறைய பழம் காயெலாம் விட்டு சூப்பராக இருந்தது. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வந்து இருந்த எல்லா கொய்யா பழத்துலேயும் அது கொய்யா பழமாக மாறினதுக்கப்புறம் உள்ளே நிறைய புழுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் திரும்பி வெட்டிட்டு இப்போ புதுசாக வளருது. ஸோ அது எங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய மரம் தான். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு கார்டனிங் டிப்ஸாக வந்து இதையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் வந்து கொய்யா மரமாக இருந்தாலும் சரி எந்த மரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து புழு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் வேப்பம் புண்ணாக்குன்னு வந்து நீங்கள் உரக்கடையிலையோ அல்லது நாட்டு மருந்து கடையிலையோ கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அதோட வேர் இருக்கிற இடத்துல வந்துட்டு தூவி விட்டுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு காய்கனியாக இருந்தாலும் சரி பூ வரக்கூடிய செடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து புழுப்பூச்சி வைக்காது. இப்போ இந்த மரத்தோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பொதுவாகவே வந்து கொஞ்சம் வயசானாலே வயசானாலே இப்போ அதிகபட்சமான பேருக்கு மூட்டு வலி முழங்கால் வலிலாம் அதிகமாக வருது, அதனாலேயே ரொம்ப தூரம் வந்து அவங்களால நடக்க முடியாமே போயிடும். ஸோ இதுக்கான சூப்பரான மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொய்யா இலையோட இந்த நுனி பகுதி, அதாவது நுனி பகுதினா வந்து அந்த நீங்கள் இலை வந்து ஒரு கிளன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நுனி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக வந்து கலர் வந்து ப்ரௌன் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நுனி காம்பு பகுதியை பிச்சுட்டு அப்படியே நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக வாயில் வந்து அப்படியே சாப்பிட்டு மெல்லலாம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வரவே வராது. சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா கொய்யா பழ டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இலையோட பெனிஃபிட் பார்க்க போகிறோம். இந்த நம்ம கொய்யா மரத்தை பார்த்த வரைக்கும் இலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா பெனிஃபிட்டபிள் தான். பொதுவாகவே சுகர் பேஷண்ட்க்கெலாம் ரொம்ப வந்து அதிகமான கவலை என்னென்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது தான். இந்த பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இயற்கையாகவே இன்சுலின் சுரப்போட விகிதம் கம்மியாக இருக்கிறது தான். ஸோ அதனால் சில பேர் ரெகுலராக இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறவங்களும் சரி இல்லை நார்மலாக வந்து ஹை பிளட் சுகர் இருக்கவங்களும் சரி இந்த கொய்யா இலையை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய டீயை வந்து குடிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஆவரேஜாக மாறிடும். இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வாய் துர்நாற்றம் இருக்கும், அவங்க என்ன தான் ப்ரெஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வந்து வர்றது நிறுத்தவே முடியாது, மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அது கான்ஃபிடென்ஸ்லெஸ்ஸாக வந்து ஃபீல் ஆகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான். ஸோ செரிமான சக்தி வந்து அதிகம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரியான வாயிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் வரும். ஸோ அதுக்கு பதிலாக இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா இலை ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு ஒரு இலையை வந்து கழுவி வாயில் போட்டு மெல்றது மூலமாக உங்களுக்கு அந்த வாய் நாற்றம் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் கொய்யாக்காய் அந்த ஒவ்வொரு கொய்யாக்காயை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைஜஷன் பவர் அதிகமாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்னஸ் தான். ஒபிசிட்டி காரணமாக அதிகபட்சமாக எடை கூட்டிகிட்டே போகிறதுனால நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். பொதுவாகவே நம்ம ஃபேட்டாக இருக்கிறவங்கள என்ன நினைப்போனா அதிகமாக அவங்க சாப்பிட்றாங்க அதனால தான் வந்து அவங்க ஃபேட் ஆகுறாங்கன்னு நினைப்போம், பட் அது உண்மை கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷங்களை விட அவங்களுக்கான செரிமான சக்தி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க எவ்வளோ இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் சரி அது செரிமானம் ஆகாதனால அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ அதனால் ஃபேட்னஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி ஒவ்வொரு கொய்யாவை காலையில் எழுந்திரிச்சோன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு மீலாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு செரிமான சக்தி அதிகரிக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் உங்களோட கொழுப்பை வந்து அது கரைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு பல் கூச்சம் பல்வலி ஏற்படும். ஸோ கூலிங்கான பொருளோ அல்லது சூடான பொருள் சாப்பிடும் போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொய்யா பழமோ அல்லது கொய்யா காய்களோ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொய்யா பழத்தில் விட்டமின் சியோட லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ பற்களில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து அதை கட்டுப்படுத்திடும்.
அடுத்து இந்த வீடியோவிலேயே ரொம்ப ஹார்ட் ஆஃப் த பார்ட்டுன்னா இந்த ஹெல்த் டிப் தான். பொதுவாக வந்து நம்ம உடம்புல எந்த இடத்துலையாவது கட்டி இருந்தால் அது கொழுப்பு கட்டியாவோ நீர் கட்டியாவோ மட்டும் இருக்கணும்னு நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது. ஏன்னா கேன்சர் செல்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது ஜஸ்ட் ஒரு கட்டியாக தான் வரும். ஸோ இந்த மாதிரி கட்டி எப்படி வந்திருந்தாலும் சரி, என்ன கட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து அதிகமாக கொய்யா பழத்தையோ அல்லது கொய்யா காய்களையோ எடுத்துக்கிறது மூலமாக பெரிய பெரிய பின்விளைவுகளை உங்களால் முன்கூட்டியே வந்து தடுத்துக்க முடியும். கேன்சர் செல்ஸ் ஆரம்பத்திலே உருவாகிறத இந்த கொய்யா பழம் வந்து மொத்தமாக அழிச்சிருது. இவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு மரத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் நட்டு வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற பழங்களை விட இதை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.